பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட திருக்குறளின் தாக்கம் அன்று தொட்டு இன்று வரை பல இலக்கிய படைப்புகளிலே பிரதிபலிப்பதை நாம் பார்க்கிறோம். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டிருப்பது திருக்குறள். சில படைப்புகள் படைப்பாளி அந்த படைப்புகளுடைய படைப்பாளி காலமாவதற்கு முன்பே அந்த படைப்பு காலாவதி ஆகிவிடுகிறது. சில படைப்புகள் மட்டும் படைப்பாளி மறைந்த பிறகும் சுமார் 100 காலமாவது தாக்கு பிடிக்கிறது. இன்னும் சில படைப்புகள் படைப்பாளி மறைந்த பிறகு சில 100 காலம் அது உயிரோட்டத்தோடு இருக்கிறது. ஆனால் திருக்குறள் மட்டும் அது தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை அது காலாவதி ஆகவில்லை என்பது மட்டுமல்ல, அது விரிந்து கொண்டே செல்கிறது. அதனுடைய தாக்கம் பிற இலக்கியங்களின் மூலமாக அதற்கு பிறகு தோன்றிய பல படைப்புகள் மூலமாக பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறது. மகாகவி பாரதி மகத்தான கவிஞர், மகாகவி. ஆனால் அவர் கவிஞர் மட்டுமல்ல, அவர் ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளர், ஒரு நாட்டுப்பற்று மிக்க தேசபக்தர், ஒரு மிகச்சிறந்த ஆங்கில கவிஞர், 5 இதழ்களில் ஏககாலத்தில் ஆசிரியராக இருந்த ஒரு இதழாசிரியர், ஒரு நல்ல சொற்பொழிவாளர் என்று இன்னும் ஏராளமான சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல கட்டுரையாளர், கதை எழுதி அந்த கதை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தால் தடை செய்யப்படத்தக்க அளவில் வீரியமிக்க கதையாக அந்த கதைகள் இருந்திருக்கின்றன. அத்தகைய உரைநடைகளில் கட்டுரைகளிலும் கதைகளிலும் ஏறத்தால் 28 இடங்களில் அந்த திருக்குறளை அப்படியே மேற்கோள் காட்டியிருக்கிறார். திருக்குறளை உள்வாங்கிக் கொண்டு அந்த திருக்குறளின் தாக்கத்தால் பிற படைப்புகளை உருவாக்குவது என்பது வேறு, அந்த திருக்குறளை அப்படியே எடுத்து கையாள்வது என்பது வேறு. 28 இடங்களில் அதிலே 16 இடங்களில் திருக்குறளை, ஒரு திருக்குறளை எடுத்தால் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் மேற்கோள் காட்டிய திருக்குறள் என்று எடுத்தால் 16 திருக்குறள்கள் இருக்கின்றன. ஒரு 3 திருக்குறள்கள் 2 இடங்களில் இருக்கின்றன. ஒரே திருக்குறள் ஆனால் ஒரு திருக்குறளை 2 இடங்களில் மேற்கோள் காட்டியிருக்கிறார். வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு இடத்திலே பொருத்தியிருக்கிறார், சரியான இடங்களிலே பொருத்தியிருக்கிறார். வேறும் ஒரு 3 திருக்குறளை மேலும் 3 இடங்களிலே வெவ்வேறு இடங்களிலே பொருத்தியிருக்கிறார். இப்படி அதிகமான இடத்தில் பொருத்தப்பட்ட திருக்குறளில் ஒன்று, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த திருக்குறள் அவருக்கு ரொம்ப பிடித்தமான திருக்குறள் ஆயிற்று. எதுவாக இருந்தாலும் அது எப்பேற்பட்டவர் சொன்னாலும் சொல்லக்கூடியவர் எந்த உயரத்தில் இருப்பவராக இருந்தாலும் சொந்த மூலையே சொந்த அறிவை வைத்து உரசி பார்த்து ஏற்றுக்கொள் என்று சொல்லக்கூடிய அந்த குறளை அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, கிரேட் மென் திங்க் அலைக் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார், மகத்தான மனிதர்கள் ஒரே சிந்தனை போல 2 மாமனிதர்களுடைய சிந்தனை இருக்கக்கூடாதா? அப்படி இருந்திருக்கிறது. சமகாலத்தில் வாழ்ந்தவர்களானாலும் ஒருவர் நீண்ட காலத்திற்கு முன்பு வாழ்ந்து இன்னொருவர் இப்போது வாழ்ந்திருந்தாலும் கூட அந்த இரு அவர்களது படைப்பை வாசிக்காமலே கூட சிறந்த சொந்தமான படைப்புகளை மிகச்சிறந்த முறையிலே அந்த அறிஞருடைய அந்த கருத்துக்கு ஒப்பிடக்கூடிய அளவிலே சொல்லத்தக்க வாய்ப்பும் இருக்கிறது. அத்தகைய ஒரு மா மனிதர் தான், மிகச்சிறந்த படைப்பாளி தான் பாரதி. இருந்த போதிலும் சிலப்பதிகாரம், அதிலே தொடங்கி சிலப்பதிகாரம், அதற்கு பிறகு 2-3 திருக்குறள், அதற்கு பிறகு 4 அடியார், இந்த 3 தமிழகத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய ஆசிரிய பெருமக்கள் அனைவரும் ஆழமாக கற்றுணர்ந்திருக்க வேண்டும். மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற போது இந்த 3 பாண்டித்தியம் பெற்றவர்களாக ஆசிரியர்கள் அனைவரும் திகழ வேண்டும் என்று ஒரு முறை அல்ல பல முறை தனது கருத்தை அடிக்கோட்டு சொல்லியிருக்கிறார் மகாகவி பாரதி. ஆகவே திருக்குறள் தாக்கம் மட்டுமல்ல, என்ன வேடிக்கை என்றால் அவ்வை ஆத்திச்சூடி எழுதினார், அந்த ஆத்திச்சூடி பாரதிக்கு ரொம்ப பிடித்தது. அந்த ஆத்திச்சூடியில இருந்து மாறுபட்ட கருத்துக்களை எழுதினாலும் தானும் ஒரு ஆத்திச்சூடி வடிவத்தில் எழுத வேண்டும் என்று பாரதியார் 110 ஆத்திச்சூடிகளை எழுதினார் அல்லவா? அதே போல திருக்குறள்
திருக்குறளுக்கு 10 இடங்களிலே 10 திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார் பாரதி. அவர் உரை எழுத வேண்டும் என்பதற்காக எழுதவில்லை. அதற்கு பதிலாக அந்த திருக்குறளை சொல்கிறோம். அந்த திருக்குறளின் பொருள் சாதாரண எழுத படிக்க தெரிந்த சாதாரண வாசகனுக்கு கூட புரிய வேண்டும் என்பதற்காக அந்த பொருள் விளக்கத்தை ஒரு உரையை போல் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் திருக்குறளையும் கொடுத்து அந்த திருக்குறள் உரையும் எழுதி இவரே அத்தனை திருக்குறளுக்கும் உரை எழுதியிருந்தால் எப்படி இருக்கும் என்று வியந்து பார்க்கத்தக்க முறையில் அற்புதமான உரை எழுதியிருக்கிறார். 10 திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார். இதையெல்லாம் ஆழமாக வாசித்து ஆய்வு செய்து திருக்குறள் அறிஞர் கு. மோகன்ராஸ் அவர்கள் பாரதியின் பார்வையில் திருக்குறள் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி தனி நூலாகவே எழுதியிருக்கிறார். இப்போது திருக்குறளை பற்றி மட்டுமல்ல, ஒரு இடத்திலே அவர் திருக்குறளை எழுதாமல் திருக்குறளின் பொருளை மட்டும் எழுதி திருக்குறளுடைய அந்த உரையை மட்டும் எழுதி, குருடர்கள் தானே கல்வி அறிவில்லாதவர்கள், கல்வி அறிவில்லாதவர்கள் விலங்குக்கு சமமானவர்கள் என்று பச்சை தமிழில் வள்ளுவன் சொல்லியிருக்கிறான் என்பது போல, குறளை எழுதாமல் வள்ளுவன் என்ன சொல்லியிருக்கிறான் என்பதை மட்டும் தனிப்பட்ட முறையில் இரண்டு வரிகளாக எடுத்து செதுக்கியது போல் சொல்லுவது. அப்படி பார்க்கிற போது ஒரு இடத்திலே அப்படி சொல்லிவிட்டு இன்னொரு இடத்திலே சொல்கிறார், அப்படியானால் கல்வி அறிவில்லாதவர்கள் விலங்குக்கு சமமானவர்கள் என்று பச்சை தமிழில் வள்ளுவன் சொல்லியிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு தனது கருத்தாக சொல்கிறார், அப்படியானால் நம்முடைய மக்கள் அனைவரும் அவர்களை விலங்காகவே வைத்து பார்க்க வேண்டும் என்று, அவர்கள் விலங்காகவே இருக்க வேண்டும், அதை நாம் பார்க்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமா என்ற ஒரு கேள்விக்கணை எழுப்பியிருக்கிறார். அப்படியானால் திருக்குறளின் தாக்கம் மட்டுமல்ல, அதை அதற்கு அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று அனைவருக்கும் கல்வி வழங்கப்பட வேண்டும், அந்த கல்வி பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், பாமரனுக்கும் சிறந்த கல்வி கிடைக்க வேண்டும், வசதியற்றவன் வாய்ப்பற்றவனுக்கும் சிறந்த கல்வி கிடைத்து அவன் விலங்கை போல் அல்லாமல் சிறந்த மனிதனாக்கப்பட வேண்டும் என்றால் கல்வி அவசியமாகிறது என்பதையெல்லாம் சொல்லி வருகின்றார். கடைசியிலே இப்படி சிலப்பதிகாரத்தை கம்பராமாயணம், வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு கவிதையிலே சொல்லியிருக்கிறார் வள்ளுவனை மேம்படுத்தி. அதே போல அந்த சிலப்பதிகாரத்தை படித்துவிட்டு பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு போன்ற காப்பியங்கள் எழுதுகிற போது முன்னுரையிலே அந்த காப்பியத்தின் முன்னுரையிலே காப்பியத்தின் அவசியத்தை பற்றி சொல்கிறார். அந்த வரிசையில் கடைசியாக திருக்குறள் ஒன்றையும் எழுதுகிறார். திருக்குறளின் தாக்கம் மட்டுமல்ல, திருக்குறளை மேற்கோள் காட்டியது மட்டுமல்ல, அந்த திருக்குறளின்படி வாழ வேண்டும் என்று வலியுறுத்தியது மட்டுமல்ல, அந்த திருக்குறள் சொன்ன சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அனைவரும் சேர்ந்து பாடுபட வேண்டும் என்று தன் கவிதை மூலமாகவும் கட்டுரை மூலமாகவும் திரும்ப திரும்ப மக்களுக்கு எடுத்து சொன்னது மட்டுமல்ல, கடைசியாக ஒரு திருக்குறளையே பாரதியார் எழுதியிருக்கிறார். இப்படி பாரதியாருடைய கவிதைகளில், பாரதியாருடைய கட்டுரைகளில், பாரதியாருடைய கதைகளில் திருக்குறள் நல்ல தாக்கத்தை உண்டாக்கியிருக்கிறது. மிகச்சிறந்த மனிதர்கள் இப்படிப்பட்ட திருக்குறளை எடுத்துச் செல்ல வேண்டும், பிற படைப்பாளி ஒருவருடைய திருக்குறளை படைப்பை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற சிந்தனை பாரதியின் வளமான மனதையும் காட்டுகிறது. நன்றி, வணக்கம்.